சாரி ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கர்மாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு தலைப்பில் ஒன்றே ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லாத்தையும் மாற்ற முடியாது. இந்த அஞ்சு டாப்பிக்கில் ஒன்றை மட்டும் மாற்றலாம், ஒன்று மட்டும் நிரந்தரம் இல்லை, எட்டர்னல்னு சொல்லுவாங்க. ஒன்றை மட்டும் மாற்ற முடியாது. எதை மாற்ற முடியாது, எதை மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? இந்த அஞ்சு டாப்பிக்கில் ஒன்றை மட்டும் மாற்றலாம், எதை மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றது கேட்குது இந்த கேள்வி. அஞ்சு தலைப்பு சொன்னேன், இந்த அஞ்சு தலைப்பை நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அடுத்த வாரம், சாரி நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். இதில் ஒன்றை மட்டும் மாற்ற முடியாது, ஒன்றை மட்டும் மாற்றலாம், மற்றது எதையும் மாற்ற முடியாது. கடவுளை மாற்ற முடியாது, காலத்தை மாற்ற முடியாது, ஜீவனை மாற்ற முடியாது, இந்த இயற்கையை மாற்ற முடியாது. ஆனால் இந்த கர்மான்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை மாற்றலாம். கர்மா பகவத்கீதையில் மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி உன் கர்மத்தை நீ மாற்றலான்றத அந்த டாப்பிக்கை தான் கிருஷ்ணர் இதில் சொல்ல கொடுக்க வர்றாரு. அதனால நாளையிலேருந்து டீட்டெயிலாக ஈஸ்வரா ஜீவா கால பிரகிருதி பார்ப்போம். கர்மா அப்படின்னா என்ன, அது எப்படி மாற்றலான்றத பகவத்கீதையில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அஞ்சு டாப்பிக்கில் ஒரு டாபிக் மட்டும், மீதெல்லாம் நிரந்தரம். இந்த பிரகிருதி நிரந்தரம், ஜீவா நிரந்தரமாக இருக்கும், எப்பயுமே மாறவே மாறாது, காலம் எப்பயுமே அழிவற்றுறது, கடவுளையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த கர்மா, நம்ம பண்ணக்கூடிய கர்மத்தை மட்டும் மாற்றலாம். சரி, உங்களுக்கெல்லாம் இந்த கேள்வி வந்திருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏன் நல்ல மக்களுக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஏன் கடவுள் மட்டும் என்னை சோதிக்கிறாரு, என்னை மட்டுமே சோதிக்கிறாருன்னு இருக்கும். இப்போதான் வெளியில் வந்திருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் திடீர்னு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆகும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகும், வீட்டு ப்ராப்ளம் ஆகும், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு யாராவது இதே மாதிரி வந்திருக்குங்களா? யாராவது நல்லவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும், கெட்ட கெட்ட காரியம்னா பண்ணுவாங்க, அவங்களாம் ஆரமாக இருப்பாங்க. உங்களுக்கு இதே மாதிரி எப்போ தோணிச்சுங்களா உங்களுக்குலாம்? ஹரே கிருஷ்ணா, உங்களுக்கு எப்பயா தோணுச்சுங்களா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் அப்படின்னு? ஹரே கிருஷ்ணா, அன்மியூட் பண்ணி பேசுங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்லுங்க பாலசுப்ரமணியம். எனக்கு எப்பவுமே அந்த இது உண்டு. அப்பங்களா, அப்போ போறீங்களா? ராஜி மாதாஜி, ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. கர்ம வினைகள் நடக்கும், அவங்க திருப்பி மறுபெருப்பு எடுப்பாங்க, அந்த கர்மம் வந்து முடிச்சுட்டுதான் போகணும். அப்படிங்களா? ஆமா, நம்பிக்கை கூட இருக்கீங்க நீங்க. தப்பு பண்ணா தப்பு கிடைக்கும், ரைட் பண்ணா ரெண்டு விதையை விதைச்சுதான் வினையா இருப்பான், திணையா இருப்பதான் திணையா இருப்பான் அப்படின்றீங்க. ஆமா, கரெக்டுங்களா? ஆமா. ஓகே, அதே மாதிரி பல கேள்விகள் இருக்கலாம் உங்கள்கிட்ட. கடவுள் இருக்காரா இல்லையா? நம்ம உடம்பு, இந்த உடம்பு போன பிறகு எங்க போவோம், ஆத்மா எங்க போவோம், எங்க நம்ம மகிழ்ச்சியா இருப்போம்? நம்ம விதி எல்லாம், நம்ம எல்லாம் தலை, நம்ம தலைவிதி பிரகாரம் அப்படில இருந்தா நம்ம எதுக்கு வேலையை பார்க்கணும்? வேலையை பார்க்க கூடாது இல்லைங்களா? எல்லாம் நம்ம தலைவிதி, எல்லாம் நம்ம கர்மான்னு சொல்லிட்டா. நான் சொன்ன கர்மாவை மாத்தலான்னு ஒரு வார்த்தை சொன்னேன் போனதுல, கேட்டீங்களா இல்லையா? அஞ்சு டாபிக்ல ஒன்னு மாத்தலாம், கர்மத்தை மாத்தலாம்னு சொன்னேன். எல்லாம் தலைவிதின்னு உற்ற வேண்டியது என்ன? எதுக்கு நம்ம போய் கஷ்டப்பட்டு வேலையை பார்க்க வேண்டியது? நம்ம தலைவிதி பிரகாரம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு விட்டுட வேண்டியது என்ன? எதுக்கு நம்ம போய், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் தலைவிதின்னு உற்ற வேண்டியது என்ன? கிருஷ்ணரோட எல்லாம் நம்ம பிரயத்தனம் பண்ணுமா? விதின்னு ஒண்ணு இருந்தா விதிப்படி நடக்கும், நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? நாளையில இருந்து நான் வேலைக்கு போகல, எதுக்கு என் விதிப்படி என்ன நடக்கும் நடக்கணும்னு விட்டுட வேண்டியது என்ன? என்ன சொல்றீங்க நீங்க? எல்லாம் விதிப்படியெல்லாம் நடக்குது, கர்மப்படி நடக்குதுன்றீங்க. கர்மப்படி நடந்துட்டா நடந்துட்டு போகுது, எதுக்கு நான் பிரயத்தனம் பண்ணும், எதுக்கு ட்ரை பண்ணும், எதுக்கு ஒரு ஒரு வேலையை படிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு ஜாபுக்காகவோ ட்ரை பண்ணணும், இல்லை நல்ல காலேஜ் போகிறதுக்காக பசங்களை படிக்கணும்னு சொல்ல வரணும்? விதிப்படி நடந்துட்டு போகுது, ஆட்டோமேட்டிக்காக வரணுமே. டாக்டர் எழுதியிருந்தா டாக்டர் ஐயே பேர் வேணும் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பயா தோணுச்சா இந்த மாதிரி கேள்வி?
நீங்க கேட்காதனால நான் கேட்கறேன். நீங்க இல்லை இந்த எனக்கு இந்த எனக்கு எப்படின்னா நிறைய கேள்வி கேட்கணும் நீங்க, அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். யாருக்கா தோணி இருக்கா இப்படி விதிப்படி விட்டுடலான்னு? என்ன நினைக்கிறீங்க? சொல்ல கேள்வி புரிஞ்சதுங்களா பாலா? நீங்க சொல்ற சரிதான், ஏன்னா அப்ப யோசிப்பேன் நமக்கு இதுதான் அப்படின்னா அது நடக்கணுமே அப்படின்ட்டு. அப்புறம் ட்ரை பண்றத விட்டுற வேண்டியதுன்னு எதுக்கு ட்ரை பண்ணோம் வாழ்க்கையில? எதுக்கு ட்ரை, முயற்சின்றத ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. சரணகுமார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் விதிப்படி நடக்கிறது, ஐ மீன் நடக்கிறது கூட வி ஹேவ் டு ட்ரை இல்ல சார், அதே ஒரு ட்ரை தானே. பொம்மதி மாதாஜி தேங்க் யூ சோ மச். கரெக்ட், நீங்க சொல்றது ரைட் தான். பட் எல்லாம் விதிப்படி நடக்குது இல்லைங்களா? விதிப்படி எனக்கு எல்லாம் நடக்கணும், இந்த கல்யாணமாவும் இந்த பொண்ணோட கல்யாணமாவும் விதிப்படி, இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இந்த ஜாப் கிடைக்கணும், எல்லாம் விதிப்படி கர்மப்படி கிடைச்சு போடுது. நான் எதுக்கு ட்ரை பண்ணணும்? பாருங்க உலகத்துல 6 விதமான திங்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு. உங்க அப்பா அம்மா யாரு, யார் எந்த அப்பா அம்மா பிறக்க போறீங்க, எந்த ஊர்ல எந்த டைம்ல பிறக்க போறீங்க, எவ்வளவு காசு வரும் உங்கள்ட்ட, எவ்வளவு நாள் உயிரோட இருப்பீங்க, இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட். நீங்க வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த கர்மால வந்து மாற்ற முடியும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு விதமான கர்மா இருக்கு, ஆக்சுவலா மூணு விதமான கர்மா இருக்கு. ஒன்னு பழைய கர்மா, நீங்க என்னென்ன பழைய கர்மெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அந்த கர்மா, ஆனா அது இமிடியேட்டா வராது. நம்ம கர்மா இமிடியேட்டா வராது, இதை நான் டீட்டெயிலா படிப்போம் நம்ம, இதனால சுருக்கமா சொல்றேன். அந்த பழைய கர்மத்துல கொஞ்சமாக கர்மா இந்த இந்த ஜென்மத்துல எவ்வளவு அனுபவிக்க வேண்டுமோ அவ்வளவு மட்டும் அனுபவிப்போம், அதை மாத்த முடியாது. ஆனா இந்த பெரிய ஜென்மத்துல என்னென்ன கர்மா இருக்கோ, இல்ல முன்னாடி என்னென்ன கர்மா பண்ண போறோமோ அதெல்லாம் மாத்த முடியும். சிலதெல்லாம் கர்மப்படிதான் நடக்கும். இருந்தாலும் நம்ம பிரயத்தனம், நம்ம கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு கிருஷ்ணா கிட்ட கூப்பிடணும். கிருஷ்ணா இது உன்னோட போட்டது, பட் நம்ம ட்ரை பண்றது பண்ணணும். அதுக்காக நான் ட்ரையே பண்ண மாட்டேன், விதியை மாத்த மாட்டேன்னா கிருஷ்ணர், கிருஷ்ணரால் விதையை மாத்த முடியும், நம்மளால் மாத்த முடியாது. கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆனா விதையை மாத்த முடியும். அதனால நம்ம கடமையே கரெக்டா செய்யணும், நம்ம என்ன ட்ரை பண்றோமோ ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு விட்டது, அதனால எல்லாம் தலை விதின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணாம இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஓகே, இதுல நம்ம வந்து ஆன்மீகத்தை விஷய பத்தி என்ன எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இப்ப சயின்டிஸ்ட் இருக்கு சார், என்ன சார் இந்த 21st century வந்து பகவத்கீதா பாகவதம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால என்ன யூஸ், ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகா இருக்கு, சான்ஸ்கிரிட் வேணா கத்துக்கலாம், இந்த பகவத்கீதா படிச்சு எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த பௌதிக விஷயங்களை சொல்றாங்க, நீங்க கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ராக்கெட் இருக்கு, என்னென்ன தேவையோ பௌதிக விஞ்ஞானிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நம்ம பகவத்கீதா படிச்சு என்ன பண்ண போறோம், எதுக்கு பகவத்கீதை நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? சரி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஒன்று பார்த்துக்கங்க, இந்த பௌதிக விஷயங்கள் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகளும் அதிகமாகும். ஏரோப்ளேன் இருந்தால் ஆக்சிடென்ட்னு இருக்கும். இந்த கோவிட் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆனதுனால இந்த கோவிட் வந்திருக்கு. மிஷினும் அதில் ரிப்பேர் ஆகும், கரண்ட்டுன்னு ஒன்று வேணும், கரண்ட் கட் ஆச்சுன்னு நம்மளால் இருக்கவே முடியாது. முன்னின காலத்தில் எல்லாம் அவங்கெல்லாம் இப்போ கரண்ட் இல்லாமலே இருந்தாங்க, ஆனால் அப்போ காலத்தில் மிஷின் எல்லாம் அடிக்ட் ஆகிடுச்சு, உடம்பு அடிக்ட் ஆகிடுச்சுன்னு வேலை இல்லாமல் ஜிம்முக்கு போகிறாங்க. அப்போ ஜிம்மு மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பாடியெலாம் நல்லா இருந்தது. இப்போ ஜிம்முக்காக தனியாக பணம் கட்டி இப்போ ஜிம்முக்காக போக வேண்டியிருக்கு, இருக்கிற வேலையெல்லாம் மிஷின் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் ஆயிரப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், அதை டிபெண்ட் ஆகிருக்கும். எவ்வளோ எவ்வளோ அதிகமாக பௌதிக முன்னேற்றங்கள் அடையுதோ, இருக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நம்ம மொபைல், நான் லேப்டாப்ல பேசிட்டு இருக்கேன், பகவத்கீதா கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் சொல்ல வரலாம் பிரபு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆமாம் யூஸ் பண்ணலாம், இதையும் கிருஷ்ணருக்காக சேவையில் யூஸ் பண்ணலாம். பட் இன் ஜென்ரல் பௌதிக விஷயங்கள் அதிகமாக அதிகமாக ப்ராப்ளமும், அதுக்கு சைடு எஃபெக்ட் வேறு இருக்கும். ஒரு மாத்திரை தின்னா சைடு எஃபெக்ட் வேறு இருக்கும். டாக்டர் சொல்ல இது தின்னுங்க சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இது. ஆனால் ஆன்மீக இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, எப்படி பிக் பேங் உலகம் வந்துச்சு, இது எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு தீரியை சொல்லுவாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒழிய ஆன்மீக விஷயங்கள் வந்து பௌத்திகத்தால் தான் இருக்கும். இப்போ நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா சாணி, யாராவது சாணி வந்து கிருமி நாசினின்னு சொல்ல முடியுமா? எந்த சயின்டிஸ்டாலும் யோசிக்க முடியுமா? யாருனாலும் யோசிக்க முடியாது. நம்ம தான் இந்துல இருந்து அந்த காலத்துன்னு சொல்லிட்டு இருக்கான், சாணியை வீட்டுக்கு முன்னாடி தெளிச்சா எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும்? அந்த வேதத்துல தெரியும். இந்த சங்குன்றது காஞ்சு, அது வந்து ஒரு எலும்பு, சாணிக்கு வந்து ஒரு எலும்புவோ சாணியை வந்து படைக்க மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம், மங்களகரவாதது.
ஆனா சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு அந்த எலும்பு போன்ற சங்கு வந்து யூஸ் பண்ணலாம் கிருஷ்ணருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தெய்வமா வழிபடுவோம் பூஜையில எல்லாம் யூஸ் பண்ணுவோம். யாருக்கு அது தோணாது? ஏன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள்ல புது புது விஷயங்கள் வாழ்க்கை எப்படி முன்னேற்றம் அடையணும் எப்படி நடத்தணுன்றத ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவோம். போதிக விஷயங்கள் என்ன சொல்லுவோம்? இது இப்படி பண்ணா இந்த ப்ராப்ளம் இப்படி வந்திருக்கலாம் இருக்கிறத மட்டும் மறுபடியும் எடுத்து சொல்லுவோம். புதுசான விஷயங்கள் அது எப்படி யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல மட்டும்தான் நம்ம கத்துக்க முடியும். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்கள் யார்? யாராவது உங்களை கேட்டா நீங்க யாருன்னா என்ன சொல்லுவீங்க பதில்? நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சிவகுமார். சிவகுமார் சிவா. கோமதி மாதிரி நீங்க சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? கோபத் இந்த இந்த பிறவில நான் ஒரு கோமதி ஒரு லேடி அவ்வளவுதான் சொல்ல முடியும் சார், இல்லைங்களா? சரி, அது சரி. நான் கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். நீங்க யாரா, நீங்க யாரு, என்ன பெண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மறுபடியும் இந்த கேள்வி எனக்கே கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், என் பெயர் கோபிநாத், என் ஊரு நெய்வேலி, நான் படிச்சிருக்கிறது இது, இது என்னோட வேலை, என்னோட டெசிக்னேஷன் இது, என் ஊர் இதுன்னு நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க பேரை மாத்த முடியுமா முடியாதா? உங்க பேரை மாத்த முடியுமா முடியாதா? ஒரு அபிடேவிட் போட்டு மாத்தலாம் இல்லைங்களா? கண்டிப்பா சார், மாத்தலாம். சரி, உங்க ஊரை மாத்தலாமா? நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, இன்னொரு ஊருக்கு போயிருங்க, நாளைக்கு பெங்களூர் மறுபடியும் மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். உங்க உடம்பு வந்து நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது அஞ்சு வயசுல இருந்த போட்டோ உப்பை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பீங்களா? உடம்பு மாறுது, பேரு மாறுது, இடம் மாறுது, வேலை மாறுது, நிரந்தரமானது என்னங்க? நீங்க நீங்க யாருன்னு கேட்டா என்னென்ன மாற்றக்கூடிய பொருள்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க பேர் சொல்றீங்க, ஆபீஸ் பேர் சொல்றீங்க, இந்த ஒர்க் இத்தனை பேர், நான் இந்த ரிலேஷன் சொல்ல வரீங்க. பட் அதெல்லாம் மாறலாமே, மாறக்கூடியது என்ன? கேரக்டரும் மாறலாம். இன்னைக்கு ஒரு நாள் நல்லவரா இருப்பா, நாளைக்கு கெட்டவன் ஆகலாம், நாளைக்கு கெட்டவன் நல்லவன் ஆகும். கேரக்டர்லாம் மாத்தலாமே, பேரே மாற்றும் போது, உருவமே மாறும்போது கேரக்டர் மாத்துறதுக்கு என்ன? நீங்க யாருன்னு கேட்ட பகவத்கீதா இல்லபடி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சபடி என்ன சொல்லுவீங்க? உங்க பேர் சொல்லாதீங்க, உங்க சொல்லிக்கங்க. இந்த வரை சரி, போன ஜென்மத்துல உங்க பேரண்ட்ஸ் பேர் என்ன? இந்த ஜென்மத்துல சொல்லிட்டீங்க, போன ஜென்மத்துல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா, இது இது என்னன்னு கேட்டா என் கையின்னு சொல்லுவேன், இது என் மூக்குன்னு சொல்லுவேன், இது என் கண்ணுன்றேன். நான் சொல்ல மாட்டேன், நான் கண்ணு, என்னுடையதுன்னு சொல்லுவேன். இது ப்ராப்பர்ட்டி யாருது, இந்த மொபைல் யாருதுன்னா எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னேன், எந்தல எங்க அப்பாவுடையது. அதே மாதிரி என் கை யாருது, என்னுடையது, என்னுடைய பசனுடையன்ற ஒரு பையன். அப்ப அந்த நான் என்னுடையது என்னுடையன்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த என்னுடையன்றது யாரு? ஆத்மா சார். என்னுடைய கம்ப்யூட்டர். கரெக்டா சொன்னீங்க பாருங்க. நான் யாருன்னு கேட்டா நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாதது மறக்கூடியதெல்லாம் சொல்லுவோம். நான் ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி நாளைக்கு மனுஷனா பிறக்கலாம். இந்த பௌத்தீத்தால சொல்றாங்க, யார் ரொம்ப ஒரு பெண்மணி ஹஸ்பண்ட் மேல ரொம்ப அதிகமா லவ் இருக்கோ, அன்பு இருக்கோ, நெக்ஸ்ட் ஜென்மத்துல அவங்க ஆம்பளைய பிறந்துருவாங்க. அதனால இந்த உருவ மாற்றம் நடக்கிறது ரொம்ப சகஜம். இந்த நீங்க இந்த ஜென்மத்துல மனுஷன் ஆம்பளையா இருக்கலாம், மத்த ஜென்மத்துல பொம்பளையா பிறக்கலாம், பொம்பளையா இருக்கலாம், ஆம்பளையா பிறக்கலாம், உங்க பேர் மாறலாம், இடம் மாறலாம், ஊர் மாறலாம், தந்தை தந்தைகள் ஃபேமிலி மாறலாம். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் மாறாது, என்னன்னா அந்த ஆத்மான்றது மட்டும் மாறவே மாறாது சார். எங்க போனாலும் வேற வேற உருமை இருக்கலாம். இப்ப வந்து நீங்க ஒரு கார் வாங்கி வச்சிருக்கீங்க, யாராவது கார் இருக்குங்களா? இங்க இருக்கவங்க வீட்டுல யாராவது பைக்கோ காரோ யாரோ இருக்குங்களா? யார் வீட்டுல கார் இருக்கு சார்? யார் வீட்லயும் கார் இல்லைங்களா? வீட்ல இருக்கு சார். இல்ல, எங்க வீட்ல இருக்கு சார். என்ன என்ன கார் வச்சிருக்கீங்க? கியா சோனட். ஆமா, அத குடுத்துட்டு எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 5 வருஷம் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு புது கார் பிராண்ட் நியூ BMW கார் கொடுத்தா அது கொடுப்பீங்களா? வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? அது வேணா விட்டுருங்க. உங்களுக்கு புது கார், அதோட பல மடங்கு வசதியான கார், 1 கோடி லட்சம் மதிப்புள்ள கார் உங்களுக்கு தராங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்கீங்களா? கொடுக்க மாட்டீங்களா?
அதேதான்மா நானும் சொல்ல வரேன். நானும் இந்த தேகத்தோட என்னுடைய என்னுடைய டிசிக்னேஷன் நம்ம சொல்லிருக்கணும் இல்லையா, அந்த ஆத்மான்றது இருக்கீங்களா பகவத்கீதையில அர்ஜுனுக்கு அதேதான். அர்ஜுன் ப்ராப்ளம் அதேதான், அட்டாச்மெண்ட் கிருஷ்ணா என்னடா என் மாமனாரு என் தம்பி என் பசங்க என் குருதேவர் இருக்கார் எப்படி சண்டை போடுறது அப்படின்னு. அதுல இருந்து வர்றதுக்காக நான் பாடியில கான்செப்ட் இருக்கிறதுனால அர்ஜுனால யுத்தம் பண்ண முடியல. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இந்த பகவத்கீதைய புரிய முடியும். அதுதான் என்னோட டாபிக் சரிங்களா. அந்த அட்டாச்மெண்ட் எப்படி போறது, எப்படி போறதுன்னா, இப்போ ஒரு பழைய கார் எந்த ஒரு 10-15 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வித்தா ஒரு 50,000 கூட போவாது. யாராவது குடிச்சு இதை குடிச்சு 1 crore நிறைய கார் புதுசா கார் தரேன் இருக்கும், மெமரிஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இமீடியட்டா அவ்வளவு மெமரிஸ் நான் என்ன பண்ணுவேன், அதே பழைய கார் இருந்து புது கார் கொடுங்க நான் வாங்கிடுவேன். அதே மாதிரி இந்த தேகத்தை பழைய சான பிறகு வயசான பிறகு சேஞ்சஸ் ஆன பிறகு போயிடும், புது தேகத்தை எடுக்கிறோம். இந்த ஆத்மா வந்து சட்டை எப்படி சேஞ்ச் பண்றோம், இன்னைக்கு ஒரு கலர் சட்டை போட்டிருக்கேன் நாளைக்கு ஒரு கடலில் சட்டை போடுவேன். தேகிரோஸ்மின் யதாதே ஹே கௌமாரம் யவனம் ஜரா சதா தேகந்தர பிராப்தி தீர சத்ர நமுக்கியதி. கிருஷ்ணர் சொல்ற பகவத்கீதால எப்படி நான் ஒருத்தர் சட்டையை சேஞ்ச் பண்றாங்களோ அது மாதிரி இந்த தேக ஆத்மா ஐ என்னுடையது நானும் சொல்றோம் இல்லைங்களா, அவர் வந்து சட்டையை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். பழைய காரை கொடுத்துட்டு புது காரை வாங்கிட்டே இருப்பார். இந்த கார் நம்ம தேகம், அதுல உட்காந்து ஓட்டிட்டு இருக்க டிரைவர் வந்து நம்ம ஆத்மா. அந்த ஆத்மா டிரைவர் வந்து மாத்திட்டே இருப்பார் காரை. குடிக்கலப்பெல்லாம் ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது. ஏன் இவரு செகண்ட் ஹேண்ட் கார் எல்லாரும் வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் செகண்ட் கார்னா புது புதுசா கார் ட்ரை பண்ணலாமே, எதுக்கு ஒரே காரோட இருக்கணும், அது மாதிரி எல்லாருக்கும் தான் ட்ரெண்ட் இருப்பார். ஸோ அதனால நம்ம யாரும் நீங்க கேட்டீங்கன்னா நான் ஆத்மான்னு சொல்லணும். அதுதான் கிருஷ்ண அர்ஜுன் புரியல, அதுதான் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ பெரிய பாடத்தையும் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேமரா மாதிரி லென்ஸ் மாதிரி கேமராவில் படம் எடுக்கிற மாதிரி இந்த கண்ணு, அப்புறம் காதில் சவுண்ட் கேட்கறதுக்காக மியூசிக் பாக்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி நிறைய எந்திராணி ரூடானி மாயையா நம்ம உடம்புலாம் நிறைய இந்திரியங்கள் இருக்கு, அந்த உறுப்புகள் இருக்கு. அந்த ஜடவஸ்து வந்து கேளுதல் நுகர்தல் உணர்வு பொருட்கள் போன்றவற்றை இதெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அது மாதிரி பொருட்கள் இருக்கிறது நம்ம ஜடவஸ்துகள் ஆனது இல்லை, நம்ம நம்ம அதுலயும் ஒரு ஆத்மா இருக்குன்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் இருக்கு, அந்த ரோபோட்டையும் ஸ்டார்ட் பண்ணணும் சார்ஜ் பண்ணணும்னா ஒரு ஆள் வேணும். நீங்க சொல்லலாம் கார் ஆட்டோமேட்டிக்கா போகுது, யூஎஸ் இல்லை அமெரிக்கானா ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடத்துக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா கார் ஓடும், டிரைவரே இல்லை யாரும் தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த காரை சார்ஜ் பண்றதுக்கும் அதை ப்ரோக்ராம் பண்றதுக்கும் அது ஓடுறதுக்கும் ஒரு பட்டனை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு ஆள் வேணும். இந்த ஜட பொருட்களால் சிலதை பண்ண முடியாது, ஆனா ஜீவாத்மா அந்த உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற டிரைவரா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஆத்மா இருக்கட்டும் அதுதான் இந்த கண்ட்ரோல் பண்ணும். எத்தனையோ சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கலாம், ஆனால் ஆனால் அந்த அந்த இதைய கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஜடவஸ்துகளை கண்ட்ரோல் பண்ணுறது அது ஒரு ஆத்மா. ஒரு தடவை ஐசக் நியூட்டன் ஒரு சயின்டிஸ்ட் பெரிய விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு மாடல் பண்ணியிருந்தார். என்ன மாடல் பண்ணியிருந்தார்னா இந்த பூமி எப்படி சுற்றி வருது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. பூமி தன்னைத்தானே சுத்தி வருகிறது, சூரியனை சுத்தி வருகிறதுன்னு படிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி நிறைய கோள்கள் இருக்கு, சனி கோயில் சாரி அதே மாதிரி மெர்குரி அது மாதிரி நிறைய சொல்றோம், நிறைய கோள்கள்லாம் சுத்தி வருது சூரியனை சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தது. ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஒரு வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இவ்வளோ அழகா பண்ணிருக்கீங்களே இந்த மாடல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு. இல்ல இல்ல நான் பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு அப்படின்னு சொன்னார். நீங்க என்ன சரியான பைத்தியமா சார், நீங்க எப்படி நீங்க பண்ணலன்னா எப்படி அதெல்லாம் சரியா சுத்துது, நீங்க பண்ணிருந்ததுனாலதான் சுத்துது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னவர், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, இவ்வளவு பெரிய பகவான் இந்த உலகத்தை படிச்சிருக்கார் பிரம்மாண்டமான்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா இது நான் பண்ணலன்னு சொன்னா என்ன முட்டாள்னு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்ல ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வர்றார். இதுல இருந்து என்னன்னா இவ்வளவு பெரிய உலகத்தை அண்டத்தை பறிச்சவர் கரெக்டா 6 மணிக்குன்னா சொல்லு ஏதாவது 6 மணிக்கு ஆகும். உங்களுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து கொரோனா டைம்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சார்ஜ் வாங்குறாங்க, ஆனா டெய்லி இவ்வளவு வருஷமா நம்ம பிரீத் பண்ணிட்டு இருக்கோம். அவரு காத்து தண்ணி மழை டைம் சரியா அந்த பூமி சுத்துறது, எப்பயாவது ஒரு கோல் இன்னொரு கோல் மோதிச்சு அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்காது. இதெல்லாம் பர்ஃபெக்டா நடக்குதுன்னா யாரு, அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கணும், அது யாருன்னா கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஆத்மா இருக்கு அப்படின்னு. ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாத்திட்ட இன்னொருத்தர் கேட்டுட்டு இருந்தார், ஃபாரின் அவர்
ஏன் பிரபாத் இந்த ஆத்மா பத்தி நம்ம கவலைப்படணும், அது ஒரு 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 உடம்பு, அந்த உடம்புக்கு ஜஸ்ட் இருக்கு போயிடும், அப்புறம் செத்த பிறகு ஒண்ணும் இல்லை, அந்த உடம்புல எதுவும் ஆவி இல்லை ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு பிரபாத். இல்ல, ஜட வஸ்துக்கும் ஜடம் இல்லாத வஸ்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன சொல்ல வர்றார், ஒரு ஆத்மான்னு இருந்தா அந்த தேகத்துல வளரும், பிறக்கும் வளரும், குழந்தைகளுக்கு உண்டாக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது வீக் அடைஞ்சி மறுபடியும் மறந்து போயிடும். இந்த இந்த ஐ சிக்ஸ் ஸ்டெப்ஸ் வாட் எவர் ஹேப்பனிங் இட் இஸ் அப்படி இருந்தா அந்த கான்சியஸ் இருக்கு, ஜீவா இருக்கு. இல்லைன்னா இந்த ஜடத்துல அந்த காரு காரும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ல இருந்து சின்ன காரை உருவாக்க முடியாது. ஒரு கார் இருந்ததுன்னா ஒரு காரை தான் இருக்கும், அது வளராது, தேய்மானம் வேணா அடையும். ஆனா உயிர்னு ஒரு ஜடம்னு ஒண்ணு இருந்தா, ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா அதுல வந்து பிறக்கும் வளர்க்கும் தேய்மானம் அடையும், குழந்தைய பிறக்கும் உருவாக்கும், அதுல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல வர்ற. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தா நிறைய, ஆத்மான்றது எங்க இருக்கு, யாராவது பார்த்திருக்கீங்களா? யாராவது ஆத்மாவை பார்த்திருக்கீங்களா? இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடலாம். யாராவது ஆத்மாவை பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லை, பார்த்திருந்தா சொல்லுங்க. யாருமே பார்க்க முடியாது. யாருமே பார்க்கலைங்களா? பார்க்க முடியாது. அப்புறம் அதை பத்தி, அப்புறம் எதுக்கு அதை பத்தி நான் பேசணும்? அப்படி ஒண்ணு இல்லையே, நான் இல்லைன்னு சொல்றேன். இதயத்துல இருக்கா? நீங்க கூட பாக்கல, நீங்க இதயத்துல இருக்கு, நீங்க பாத்துட்டீங்களா? நீங்க இதயத்துல இருக்கு, அதுதான் இதயத்துல இருக்கு. வெரி குட் செல்வம். நீங்க வேற யாராச்சும்? ஆத்மா நம்ம உடம்புக்குள்ள இருக்கா? எப்படி இருக்கும், எந்த கலர்ல இருக்கும், எந்த கலர்ல இருக்கும், எப்படி இருக்கும்? சரி, அதை பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சஸ்பென்ஸ்க்காக தான் இந்த இப்ப நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னா அடுத்த வாரம் மூணாவது வாரத்தை நீங்க கேட்க வர மாட்டீங்க. இது தெரியணும்னா நீங்க வந்து இந்த அஞ்சு ஆத்மா ஜீவாவை பத்தி சொல்லும் போது சொல்லுவேன். அதனால நீங்க வந்து மூணு நாள் கழிச்சு வந்தாதான் சொல்வேன், சொல்ல மாட்டேன் நான், சரிங்களா? இப்ப பௌதிக பார்வையை பார்க்கலாம். நம்ம உடத்துல வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு யானை இருக்கு, பசு இருக்கு, நாய் இருக்கு, இந்த கழுகு இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு, அது எல்லாத்துலயும் ஜீவான்னு ஒண்ணு இருக்கு. இதய ஹார்ட் ஏரியால இருக்கு. அது எப்படி இருக்கும், என்ன இருக்கும், அதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம உடத்தை வந்து ஜடலா பாக்குறோம். ஆனா அந்த ஜட ஒரு உயிரினத்துல இருந்து இன்னொரு உயிர் வருது. இந்த ஜீவா ஆத்மான்றது ஒரு ஒரு உடம்பு, யானைன்றது ஒரு உடம்பு, ஒரு சட்டையை போட்டிருக்கு அவ்வளவுதான். அதே யானை இன்னொரு தடவை பிறந்தா மானா பறக்கும், அதே மானை இன்னொரு தடவை பிறந்தா நாயா பறக்கும், அதே நாய் ஒரு பாம்பா பறக்கலாம், ஒரு மனுஷனாக பறக்கலாம். நம்மளும் இருக்கும், நமக்கு நல்லது பண்ணோம்னா மனுஷனாகவே பறக்கும், கெட்டது பண்ணா இதே மாதிரி அனிமலாகவும் பறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பௌத்தியத்தால இந்த கர்மா எப்படி, நம்ம ஆத்மானா யாரு, கடவுள்னா யாரு, அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு இந்த பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தெரியறதுக்காக இன்னைக்கு இன்ட்ரொடக்ஷன் இது. நம்ம ஒவ்வொரு வாரமும் டீட்டெயிலா அது என்னென்ன, ஆத்மானா என்ன, எப்படி இருக்கும், எப்படி எப்படி நல்ல வழக்கங்களை பண்ணா இன்னொரு மனுஷனாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். நேகா விக்ரம நாசோசி பிரத்தி வாயுன வித்தியத்தை ஸ்வல்பமசிய தர்மசிய திராயத்தை மகத்தோபயார். கிருஷ்ணர் சொன்னவரார், கொஞ்சோண்டு கொஞ்சம் பௌத்தீதான்னு சொல்லிடுங்க, பௌத்தீதான்னு கேளுங்க, ஏதோ ஒன்று கொஞ்சம் கிருஷ்ணர் நமஸ்காரம் பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, இது மாதிரி கொஞ்சம் பண்ணாலும் சரி உங்களுக்கு கேரண்டி என்ன, மனுஷ ஜென்மம் நெக்ஸ்ட் லைஃபுக்கு கேரண்டி அப்படின்னு கிருஷ்ணர் கேரண்டி கொடுக்குறார். நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன், கிருஷ்ணருக்கு எதுவும் சேவை பண்ண மாட்டேன்னா சான்சஸ் ஆஃப் பிகமிங் ஹியூமன் லைஃப் இஸ் வெரி வெரி லெஸ். அந்த கர்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது, நான் சொன்ன கர்மாவை மாத்தலாம்னு சொன்னேன். நம்ம மனுஷனா பிறக்கிறதும் மிருகங்களா பிறக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இப்போ என்ன கர்மாவை பண்ண போறோமோ நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன லைஃப் கிடைக்க போதோ அது கிடைக்க போதும். அதனால கிருஷ்ணர் இந்த பௌத்தியத்துல இதெல்லாம் டீட்டெயிலா சொல்ல வந்திருக்கார். ஸோ இப்ப பௌதிக விஷயங்கள் பார்த்தோம், ஆன்மீக விஷயங்கள் பார்த்தோம். பௌதிக விஷயங்கள் என்னன்னா உடம்பை சார்ந்த, உடலை சார்ந்தவை, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லுவோம். ஸ்தூல சரீரம் இந்த பாடி, பஞ்சபூதங்களான பாடியை பொறுத்து இருக்கும், இதெல்லாம் சில காலம்தான் இருக்கும். ஆனா ஆன்மீக விஷயங்கள் என்ன, நடைமுறையில மட்டும் அனுபவிக்கலாம், இதை பார்த்து நமக்கு தெரியாது இங்கதான் ஆத்மா இப்படிதான் இருக்கும்னு பார்க்க முடியாது, ஆனா அது அனுபவபூர்வமா தெரியலாம் இந்த ஒரு உயிரினத்துல இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது, எந்தெந்த ஆன்மீக வஸ்துகள் இருக்கோ அந்த ஜீவ வஸ்துல பிறப்பு இறப்பு வளர்ப்பு இருக்கும், அப்புறம் ஒரு குழந்தைகள் பிறக்கும், அப்புறம் தேய்மானம், அப்புறம் இட் வில் டிசப்பியர்.
அந்த ஆறு இயக்கங்கள் இருக்கும், ஆனா பௌதிக விஷயங்கள் அது இருக்காது. புரிஞ்சுதுங்களா? சோ நம்ம வந்து யாருன்னா நம்ம பௌதிகமானவங்க, நம்ம வந்து ஜட விஷயங்கள் கிடையாது, நம்ம வந்து பௌதிக விஷயங்கள் கிடையாது, ஜட விஷயங்கள் இல்லை, நம்ம ஆன்மீகங்கள் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சொல்றாரு நான் சொன்ன அந்த ஸ்லோகா ஜெகினோஸ்மின் யதா தேக, எல்லாரும் என்னோட சொல்லுங்க, எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஒரு தடவை சொல்றேன், என்னோட பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க. தேகினோ அஸ்மின் யதா தேஹே, கௌமாரம் யவ்வனம் ஜரா, கௌமாரம் யவ்வனம் ஜரா, யாராவது இந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? தயவு செஞ்சு எனக்காக இந்த மொழிபெயர்ப்பு படிங்க. யாராவது அன்மியூட் பண்ணிட்டு செல்வம் சார் அந்த அந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? கோமதி மாதா ஜில்ல நீங்க படிங்க. சார் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது சார். அப்படிங்களா? சரி, யார் தமிழ் படிக்க தெரியுமோ அவங்க படிங்க. தமிழ் படிக்க வருமா? படிங்க படிங்க படிங்க. பால சொல்ற தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதை போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. அர்ஜுனன் சொல்ல வர்றாரு, ஏ அர்ஜுனா, நீ என்ன இது மாதிரி எங்க மாமனார் எங்க பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இந்த பழைய கார் கொடுத்து புது கார் வாங்க போறாங்க அவங்க எல்லாம், அவங்க எல்லாத்தையும் நான் சாவடிச்சிட்டான். சரி, அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு விஸ்வரூபத்தை காட்டும் போது காட்டுறது இவங்க எல்லாம் ஆல்ரெடி என்னோட வாய்க்குள்ள போயிட்டாங்க. இவன் பேர் மட்டும் எடுத்துக்கோ, நான் தான் நான் எல்லாத்தையும் போனேன்னு, நீங்க உங்க பேர் மட்டும்தான் உனக்கு, ஆனா நீ எதனால ஒன்னால பண்ண முடியாது, நான் பண்ணலன்னா பண்ண முடியாது. இந்த தேகத்தை போன பிறகு யாரும் அந்த அந்த ஸ்திர நிதான புத்தியுடையவர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும், ஓஹோ புது கார் கொடுத்து பழைய கார் பல்சர் பழைய கார் கொடுத்து புது பென்ஸ் பென்ஸ் வாங்க போறேன். ஏன்னா இன்னொரு அப்கிரேடு, மொபைல்ல அப்கிரேட் இப்ப நிறைய இருக்கு. பழைய மொபைல கொடுத்து புது மொபைல் வாங்கிங்கன்னா குஷியா போய் கொடுத்து வாங்கிடுவோம். அது மாதிரி மொபைல் அப்கிரேடு மாதிரி கார் அப்கிரேடு மாதிரி இந்த தேகத்துல வந்து பழசான பிறகு புதுசா தேங்க போறோம். இதுல என்ன இருக்கு, எதுக்கு நீ எழுவுற எதுக்காக, ஐயோ அவங்க எல்லாம் சாவடிக்கணும்னு எதுக்கு எழுவுற, நான் எல்லாடையே எல்லையும் சாவடிச்சேன்னு சொல்லி இந்த ஆத்மாவை பத்தி விளக்க சொல்லி சொல்றாரு. அதனால அர்ஜுனுக்கு தெளிவே அடையலாம், ஓஹோ இது இவ்வளவு மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம இன்னும் டீட்டெயில நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பாக்கலாம். இன்னொரு உதாரணத்தை சொல்ல வரணும்னா, ஒருத்தர் வந்து இந்த ஒரு மோதிரம் வச்சுட்டு இருந்தார். அவர் வந்து எங்கேயோ போட்டுறார், ஒரு ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணிக்கு கீழே உள்ளார போயிட்டு இருந்த தண்ணிக்குள்ளார இவர் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு. சாரி, ஒரு மரத்துல போட்டுறாரு, எங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நகையை ஏதோ ஒரு மரத்து மேல போட்டுறாரு, கீழே தண்ணி ஓடுது. அந்த கீழே தண்ணியில அந்த குளத்துல வந்து பாக்குறாரு, அந்த தங்கம் தெரியுது, செயின் தெரியுது, அத கீழே போய் எடுக்க எடுக்க முயற்சி பண்றாரு, கிடைக்கவே இல்லை. அவன் ஃப்ரெண்ட் வரான், என்னப்ப பண்ணிட்டு இருக்கேன், இங்க தண்ணியில பாத்தி அந்த மோதிரம் தெரியுது இல்லையா, அதை எடுத்துட்டு இருக்கேன், ஆனா எடுக்க வரல அப்படின்றது. அப்போ ஒரு ஞானி வந்தார், ஏ மூடர்களே இங்க என்ன இப்ப தேடிட்டு இருக்கீங்க, மரத்து மேல இருக்கு, அந்த ரெஃப்ளெக்ஷன் கீழே இருக்கு, தண்ணியில தேடினா தண்ணியில கிடைக்காது, மரத்து மேல ஏறி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால இந்த ஆத்மான்றது நம்ம ஜடப்புலன்களால் அறியக்கூடியவை அல்ல. இந்த ஜடப்புலன் நம்மளுடைய ஜடப்புலன்களால கிருஷ்ணரை அறிஞ்சிக்கலாம், ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம அப்படின்னு நினைச்சோம், இந்த பிரகிருதி யாருன்னு அது ஓவர் கண்ணப்படும் தெரிஞ்சோன்னா அது முடியாத காரியம். எப்படி யார் வந்து ஒரு குருகள் வந்து வழிகாட்டி சொல்லணும், இந்த பௌத்தீத்தனா என்ன, இந்த ஆத்மானா என்ன, இது எப்படி பயன்படுத்தணும், எப்படி கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். எப்படி ஒரு இன்னொரு உதாரணம் கொடுக்கணும், ஒரு மீன் இருக்குங்க, தங்க மீன், ஒரு மீன் நல்லா வளர்க்குறீங்க, அது வந்து என்ன பண்றீங்க, அது ரொம்ப ஆசையா நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, ஒரு பெரிய வெள் தங்க பிளேட்ல, நிறைய தங்க பிளேட்ல உட்காந்து நிறைய லட்டு ஜாமுன் குலோப் ஜாமுன் எல்லாம் வச்சதுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் கொடுத்தா அந்த மீன் ஹாப்பியா இருக்குமா? அந்த மீன் ஹாப்பியா இருக்காது. அது தண்ணியில விட்டா தண்ணியில குஷியா இருக்கும், தண்ணியில எடுத்தோடனே மூச்சு தண்ணி செத்து போயிடும். இல்ல இல்ல, மீன் எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நிறைய தங்க தட்டுல எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், எல்லாம் வச்சு கொடுக்குறேன், பட்சணம் எல்லாம் வச்சு உங்களுக்கு நல்லா பாத்துக்கிறேன், ஒரு ஏசி ரூம்ல உட்காரக்குறேன், அந்த மீன் ஏசி ரூம்ல உட்கார வச்சா ஊரோட இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஸ்வரூபம் நம்ம இருக்கு. நம்ம வந்து அந்த கிருஷ்ணரோட இருந்தோம், கிருஷ்ணர் வீட்டுல இருந்தோம், தெரியாதனமா இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம்.
திருப்பி கிருஷ்ணர் வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பகவத்கீதையில மேனுவல் கொடுத்துருக்கு. இந்த ப்ரோக்ராம் தப்பா ஓடிட்டு இருக்கு, ஒரு மிஷினை வாங்கிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, எப்படி சரியா ஓட்டுறது கிருஷ்ணர் அந்த பகவத்கீதையில கொடுத்துருக்காரு. நம்ம ஏதோ ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கோம், சுகம் எங்க கிடைக்கும், ஓஹோ இந்த பதார்த்த சட்ட சுகம் கிடைக்கும், இல்ல அந்த கடைக்கு போய் அந்த துணியை வாங்கினா சுகம் கிடைக்கும், இந்த இந்த வேலையை கிடைச்சா சுகம் கிடைக்கும், இந்த ரெண்டு வீடை டபுள் பெட்ரூம் பண்ணலாம், மூணு பெட்ரூம் வாங்கினா சுகம் கிடைக்கும். நம்ம நினைச்சு தேடிட்டு இருக்கோம், தண்ணியில தேடிட்டு இருக்கோம். ஆனா அது மேல இருக்கு, அந்த செயின் எங்க மேல இருக்கு. நம்ம தண்ணியில தேடி 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 அது கிடைக்கும், சுகம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சுகம் கிடைக்க மாட்டேங்குது. அது எங்க பாக்குறோம், யார்கிட்ட பாக்கன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சாராம்சம் என்னன்னா, சண்டை போடுறதுக்கு முன்னாடி அர்ஜுன் நம்பிக்கை இல்லாம பதட்டமா கவலை மனசோர்வு மன அழுத்தமோட இருந்தான். பகவத்கீதை கேட்ட பிறகு நான் நானும் பெற்று தெரிந்து கொண்டேன், நான் சண்டை போடுறேன்னு ஜெயிச்சு. அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பகவத்கீதா கிளாஸ்க்கு வாங்க, ஆறு நாள் வாங்க, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுங்க. அர்ஜுன் எப்படி சேஞ்ச் ஆகணும்னா முன்பு பிறகு, நீங்களும் கோர்ஸ் முன்னாடி போட்டுக்கலாம். கோர்ஸ்க்கு பகவத்கீதா ஆறு ஆறு நாளுக்கு முன்பு ஆறு நாளுக்கு பின்பு நீங்க போட்டோ எடுத்து பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த கோர்ஸை யாரும் விடாம, எனக்கு ஒரே ஒரு கோரிக்கைகள் தான், டெய்லி நம்பர் ஒன் நீங்க டெய்லி அட்டன் ஆகணும், மிஸ் பண்ணவே கூடாது எந்த காரணத்தை கொண்டு. ஒன்று ரெண்டாவது, கிருஷ்ணருக்கு யார் யார் பிடிக்கும்னா, இன்னொருவருக்கு இந்த பகவத்கீதையை பற்றி பிரச்சாரம் பண்ணுறோம் இல்லைங்களா, இன்னும் யாராவது ஜாயின் பண்ண சொல்லி கேட்குறோம் இல்லைங்களா, உங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் போடுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த ப்ரொவச்சன் ஒரு மணி நேரம் தான் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து 17 பேர் ஜாயின் இருக்கும், நாளைக்கு வந்து இதே டபுள் ஆகணும், 30 பேர் ஜாயின் ஆகணுங்க. இன்னைக்கு 18 பேர் இருக்கும், நாளைக்கு 30 பேர் ஜாயின் ஆகணுங்க. ஆளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக 35 பேர் ஆகிடும். நாளைக்கு எல்லாரும் நம்ம வந்து இன்க்ரீஸ்டே போவோம், ஒவ்வொரு நாளும் 15 பேர் சொல்லுங்க. அந்த 15 பேர் இந்த 15 பேர் சொல்லிட்டோம், நிறைய பேர் கேட்கலாம் பகவத்கீதா, எல்லாரும் பயனடையலாம் சரிங்களா. மறுபிறவி பத்தி இன்னும் டீட்டெயிலா நாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு உங்களுக்கு என்னென்ன இந்த கோர்ஸ்ல என்னென்ன சொல்ல போறோம் முன்னாடின்றத ப்ரீவியூவா காட்டிட்டு இருக்கேன். இந்த மறுபிறவு பத்தி கேட்க பாஸ் போறோம். வாழ்க்கையில எப்படி டாலரன்ஸ் பேஷன்ஸ் அமைதியா இருக்கிறது இதெல்லாம் பத்தி நம்ம பகவத்கீதால டீட்டெயில பார்க்க போறோம். அது இல்லாம இந்த 5 டாபிக்கள், ஈஸ்வரா கர்மா ஜீவா பிரகிருதி, இந்த இந்த இம்பார்ட்டன்ட் 5 தலைப்புகளையும் வர வர அமர்வுகளை நான் பார்க்க போறோம் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் பேசுனதுல கேட்டதுல ஏதாவது தப்புன்னு அனுப்பிச்சதுன்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணுங்க, நீங்களும் கரெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை கேட்கலாம் சரிங்களா. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேள்வி நம்ம பண்ண, எட்டரை வரைக்கும் கேள்வி கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு, ஹரே கிருஷ்ண பிரபு. Wonderfully done, bro. Thank you, bro. Probably you want to ask anything? Probably you want to add something? Raji Mataji, Vijayalakshmi Mataji, உங்களுக்கு எப்படி அந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுங்களா, என்ன மாத்தணும் சொல்லுங்க. செல்வம் சார், ரொம்ப நல்லா இருக்கு சாமி, ரொம்ப நல்லா இருக்கு பிரபுஜி. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ராஜி மாதாஜி உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களாம் கேள்வி கேட்கலன்னா நான் கேள்வி கேட்பேன், நீங்களாம் கேள்வி கேட்டீங்களா பரவாயில்ல, இல்லைன்னா அப்புறம் நான் கேள்வி கேட்பேன். இதுல எவ்வளவோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த கர்மாவை பத்தி ஆத்மாவை பத்தி. என்ன போறோமோ அதுதான் வெளியே வரும், நல்லத போட்டா நல்லது வரும், கெட்டதை போட்டா கெட்டதான் வரும். இந்த பகவத்கீதைய சும்மா கேட்கறதுக்காக எங்க ஹஸ்பண்டும் கேட்க கதையை கேட்க போனா ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி கிடையாது. ஏன் வாழ்க்கையில அர்ஜுனன் மாதிரி மாற்றம் நடக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு வேண்டுகோள், நான் அது செஞ்சாதான் இந்த மாற்றம் நடக்கும், உங்களுக்கு இல்லை இந்த மாற்றம் நடக்காது. இந்த அர்ஜுனன் இருக்காருங்களா, கிருஷ்ணர்கிட்ட கேட்டா ஒண்ணு பகவத்கீதையை கேட்டான், கேட்ட பிறகு அவருடைய மாற்றம் இருந்தது. அந்த மாற்றம் நடைபெறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் பண்றேன், எல்லாரும் பண்றீங்களா, நீங்க எல்லாரும் பண்றேன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். இந்த கதையை நம்ம பகவத்கீதையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நான் சொல்றது ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான், 5 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் தான் நீங்க எடுத்துக்கணும் டெய்லி. ஒரு எனக்காக ஒரு 5 நிமிஷம் கொடுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா கமிட் பண்ணீங்கன்னா சொல்றேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன்.
எத்தனை பேர் அஞ்சு நிமிஷம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க டெய்லி? அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் உங்களால முடியும். அது இந்த முடியாதது அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்களால முடியக்கூடியது, ஆனா நீங்க மனசு வைக்கணும். எத்தனை பேர் பண்ணலான் இருக்கீங்க? ரெண்டு பேர் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஹேண்ட்ஸ். யாரு? செல்லம் சார் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. தனலட்சுமி மாதாஜி, டாக்டர் தனலட்சுமி, டாக்டர் வி லட்சுமி, கோமதி, எல்லாரும் கையை உயர்த்திருக்கீங்க. நான் சொல்ல போறேன், தயவு செஞ்சு கேளுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆத்மாவுக்கு வந்து உணவுன்றது வேற. அந்த அந்த மீன் ஒரு உதாரணத்தை கொடுத்தேன், மீன் ஒரு தங்கத்தட்டையோ இல்லை ஒரு பறவையோ நல்ல கூண்டுல வச்சிருந்தா அதுக்கு வேண்டிய இல்லை, அதுக்கு அது கூடி என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். நம்ம எல்லாம் பார்த்தோம், நம்ம நம்ம இந்த தேகம் அல்ல ஆத்மான்னு பார்த்தோம். அந்த ஆத்மாவுக்கு ஒருவே ஒரு காரியத்தை பண்ணலாம். என்னன்னா, டெய்லி காலையில எழுந்தோடனே பூஜை முடிச்சுட்டு நீ குளிச்சிட்டோ குடிக்காமலையோ பல்லு தேய்ச்சிட்டோ பல்லு பல்லாம் தேய்ச்ச பிறகு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க. என்ன தியானம் பண்ணணும்னு சொல்ல போறேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னொரு தடவை சொல்றேன், ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ஹரே. இத 108 முறை சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி சொல்றீங்களோ, கையில சொல்றீங்களோ, மாலையில சொல்றீங்களோ, எழுதி வச்சு சொல்றீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு விட்டது. டெய்லி இந்த 108 முறை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதனால என்ன நடக்குன்னு சொல்றேன், இப்ப நான் உங்களுக்கு புரியாது இந்த சில இந்த நெக்ஸ்ட் வீக்ல இதெல்லாம் கவர் பண்ணுவோம். இருந்தாலும் என்ன சொல்ல வரேன், இந்த கோர்ஸ்ல அட்டன் பண்றது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும், நல்லது ஒரு மாற்றம் நடக்கணும், எனதுல மாற்றம் நடக்கணும். இந்த 6 வாரத்துக்குள்ளார இந்த 6 நாளைக்குள்ளார நினைச்சீங்கன்னா, தி சின்சியரா டெய்லி 108 முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. இதனால என்ன நடக்கும், ஒன்னு கிருஷ்ணர் பாப்பார், ஓஹோ என்னோட பிரியமான பையன் என்னுடைய எங்களுக்காக வரத்துக்காக முயற்சி பண்றான்னு சொல்லிட்டு அவருடைய கருணைய அவ்வளவு கருணைய புரிவார். ரெண்டாவது இந்த கோபம் ஆங்ஸைட்டி ஃபியர் பயம் இவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விரட்டி போயிடும். ஏன்னா அர்ஜுனன் எப்படி பாருங்க, கிருஷ்ணர் பகவத்கீதையை கேட்க முன்னாடி அவர் டிவோட்டி ஆவார். நம்மளும் டிவோட்டி ஆனாதான் இதோட பலன் கிடைக்கும். அதனால டெய்லி நீங்க ஜபத்தை ஸ்டூ பண்ணிடுங்க. இந்த 6 நாளைக்குள்ளார ஜபத்தை பத்தி டீட்டெயிலா சொல்ல வரும், ஆனா நீங்க இன்னையிலே ஸ்டூ பண்ணிடுங்க. 6 நாள் கண்டிப்பா தவறாமல் நானு 108 மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜப பண்றேன்னு மட்டும் எடுத்துக்கங்க. அதை எடுத்துட்டு டெய்லி பண்ணி பாருங்க. 6 நாள் கழிச்சு எதுவும் சேஞ்சஸ் இல்லைன்னா என்ன கேளுங்க, என்ன கேட்கலாம். நீங்க சொன்னீங்களே பிரபு எதுவுமே நடக்கலன்னு கேளுங்க, நான் உறுதிமொழி கொடுக்குறேன் அதுக்காக. வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அவங்க மட்டும் ஜபம் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க. நம்பிக்கை இல்லாத பண்ணி ஒன்னும் விஷயம் இல்லை. நம்பிக்கையோட முழுமுனதோட அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு எல்லாரும் ஜாயின் ஆகுங்க, மறக்காம 7 மணிக்கு ஜாயின் ஆகுங்க. அது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, இந்த 3 காரியத்தை பண்ணணும். 3 காரியம் என்ன, ஒன்னு காலையில எழுந்தோடனே ஜபம் பண்ணணும் 108 முறை. ரெண்டாவது இந்த பகவத்கீதையை இன்னொரு பிரச்சாரம் பண்ணுங்க, இன்னொரு தெரிஞ்சவங்களை அட்டன் பண்ணுங்க. 3வது நீங்க அட்டன் பண்ணுங்க, மத்தவங்க சொல்லிட்டு நீங்க வராம இருந்துடாதுங்க, சரிங்களா? நாளைக்கு ஒரு 30-40 பேரை பார்க்கலாம். நீங்க எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, கண்டிப்பா அவங்க ஜாயின் ஆவாங்க. இன்னையோட இதோட முடிக்கிறேன் நான். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு, 8:30 ஆக போகுது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம முடிக்கலாம் என்னுடைய செஷன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இல்ல உங்களுக்கு காமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க. காமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா, இல்ல உங்களோட பகிர்ந்து உங்களுக்கு ஏதாவது பகிர்ந்துக்கணும் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. டாக்டர் லட்சுமி, ராஜி, லீலாவதி மாதாஜி, கோதை, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் கோதை, சம்பத் குமார், ஹரே கிருஷ்ணா, சுபா பாக்யவதி, சுபாக்யவதி, சுபாக்யவதி, விஜயலட்சுமி, உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணும் இருக்குல்லங்களா? கண்டிப்பா, சரி, since there is nobody is talking, we will stop here. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப நன்றி. உங்களோட ஆவலுடன் ஆவலுடன் நாளை மறுபடியும் வெயிட் பண்றேன் உங்களுக்கு ஆவலுடன். ஹரே கிருஷ்ணா. நீங்க ஏதாவது பர்சனலா கேட்கனாலும் நான் இங்க லைன்ல இருப்பேன். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது பர்சனலா கும்பல கேட்க முடியலன்னா பர்சனலா கேட்கனாலும் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் சம்பத் குமார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லி தெல்லாம் முடிச்சிட்டேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. குருஜி கோயில் எல்லாம் திறந்திருக்கீங்களா? கோயில் திறந்திருக்கே. ஓ பகவான் என்ன அவரு உங்களை பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்பரும் போக மாட்டேங்கிறோம். பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கோயிலாம் திறந்திருக்கு. கோயிலாம் திறந்திருக்கு. கோயில பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. வார வாரம் சண்டே ஃபீஸ் நடந்துட்டு இருக்கு. நாங்க ராஜராஜேஸ்வரி நகர்ல இருக்கோம். Sorry, I didn't recognize some other name, so then I didn't realize. Okay, Prabhu, it's okay. Thank you. Nice class, Prabhu. Naalik paakalam. Thank you. Naalik paakalam. Hi, Prabhu.